ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் திவ்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் அபித்யாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா ஐஸ்கிரீம் வந்து ஹெல்த்தின்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் தான். குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம் நீங்கள். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வாழைப்பழத்தை வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இன்றைக்கி பழுத்த பழமாக 4 பழம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கனால 4 பழம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 3 பழமே போதும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 8 hours நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா தான் நம்மளுக்கு வந்து க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் பழவு முந்திரி எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஊறட்டும் 30 நிமிஷம். நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி நல்லா ஊறிடுச்சு. அதே சமயம் வாழைப்பழமும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஊற வச்சுருந்த முந்திரியை மொத்தமாக நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இது கூட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தையும் மொத்தமாக சேர்த்துடலாம். இது கூட நான் சாக்லேட் ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். 3 tablespoons கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர். இதுக்கு பதிலாக நீங்கள் டைரி மில்க் சாக்லேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது கூட சுகர் 2 tablespoons ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வாழைப்பழத்துலேயே நல்ல ஸ்வீட் இருக்கும். ஸோ சுகர் வந்து 2 tablespoons எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த சுகரை ஸ்கிப் பண்ணிட்டு டேட்ஸ் அல்லது ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம். டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கணும். இந்தளவுக்கு பேஸ்டாகட்டும் ஒரு டைம் டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். எனக்கு அதுவே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி 8 hours நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே ஏர்டைட் கண்டெய்னருக்கு சேர்த்து ஒரு 2 to 3 times நல்லா டேப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். மேலே சாப் பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃபுல் கூலிங்கில் 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 8 hours அப்புறம் நம்ம வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான சாக்லேட் ஐஸ்கிரீம் தயார். வாங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சில்வர் கரண்டி யூஸ் பண்ணியே நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சர், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் திவ்யா. தேங்க்யூ, பை பாய்.